கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலாக இன்றைக்கி தான் நம்ம வந்து வ்ளாக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய விதமான ஆர்சி கலெக்ஷன்ஸ் அண்ட் படா சைஸ் சோடா சைஸ்லேருந்து எல்லா விதமான ஆர்சி கலெக்ஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ்லாம் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதை தாண்டி வெளியில் நம்ம போயிட்டு ஷாப்பில் வந்து என்ன மாதிரி டாய்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அங்கே என்ன மாதிரிலாம் இருக்குது, எவ்வளோ பெருசெலாம் வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தி ஹே ஹச் கிட்ஸ் கார்னர். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து திருச்சியில் வந்துருக்கு அண்ட் நான் வந்து திருச்சியெலாம் வந்து இருக்கிறேன். அண்ட் இந்த கிட்ஸ் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதமான எலக்ட்ரிக் டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான எலக்ட்ரிக் கார்ஸு, பொடா சைஸ் ஜீப்பு அண்ட் பொடா சைஸில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக்ஸு, இந்த மாதிரி நிறைய விதமான டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கிட்ஸ் கார்னருக்குள்ளே போயிட்டு நம்ம இன்றைக்கி அவங்க என்ன மாதிரியான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அதோட ப்ரைஸஸ்லாம் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வாங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடையோட டீட்டெயில்டு லொக்கேஷனு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே போயிட்டு ஷாப்புக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, கமான் கைஸ். கைஸ் நம்மளுடைய கிட்ஸ் கார்னர் ஷாப்பில் உள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆயாச்சு. அண்ட் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்போட ஓனர், அவங்க வந்து நம்ம இங்கே இன்வைட் பண்ணது. அண்ணா உங்கள் நேம்ண்ணா? முகமது இப்ராஹிம். ஓகே, அண்ணன்ட்ட தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கேட்க போகிறோம். அண்ட் இங்கே பார்த்த உடனே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து எலக்ட்ரிக் கார். எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குங்க. ஒவ்வொரு கார்ஸையும் பார்க்கும்போது அப்படியே அந்த ரியல் லக்ஸரி கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஎம்டபிள்யூ இருக்கட்டும், பென்ஸு, ஃபெராரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல்ஸ் ராய்ஸ், அது எங்கே ரோல்ஸ் ராய்ஸ்? ரோல்ஸ் ராய்ஸ் இப்போ ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இல்லையா? அப்படியா? ஓகே, நான் அந்த ரோஸ் ரைஸ் எதிர்பார்த்தேன். பாருங்க அந்த ரியல் ஃபெராரி எப்படி அந்த டோர் வந்து ஓபன் ஆகுமா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரிக் கார்ல அகைன் இது எப்படி க்ளோஸ் பண்றது? மினி கூப்பர் வேற லெவல் வண்டிங்க, இதெல்லாம் தரமா இருக்கும். அண்ட் இதோட பிரைசஸ் எல்லாம் வந்து நீங்க சொல்லுங்க ப்ரோ, இந்த எத்தனை இயர்லேருந்து எந்த இயர்லேருந்து இருக்கு, எவ்வளோ பிரைஸ் இருக்கு? கார்ஸை பொறுத்தவரைக்கும் மினிமம் 5000 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, 5000 அதிகபட்சம் 14000 வரைக்கும் நம்ம கார்ஸ். எது மேக்ஸிமம் பிரைஸ்? ஸோ மேக்ஸிமம் பிரைஸ் வந்து புக்காட்டி. புக்காட்டி? புக்காட்டி, ஃபெராரி. ஓகே 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 ஓகே, மேக்ஸிமம் பிரைஸ். மேக்ஸிமம் பிரைஸ். ஓகே, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கார்ஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் 6 வருஷம் ஓட்டக்கூடியது தான். ஓகே, அது அந்த பார்த்தீங்கன்னா ஃபெராரி அந்த புக்காட்டி மாடல் கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 6-7 வயசு ஓட்டக்கூடியது. ஓகே, ஸோ சின்ன பட்ஜெட் இருந்தா இருக்கு இல்லையா, இது 6 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப குட்டிஸா இருக்கிறவங்க 2 வயசு 2 வயசு மேலே செட் ஆகும். ஓகே ஓகே, ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் நம்மளுக்கு வந்து சைஸ் இதாகும். நமக்கு எந்த ஒரு லக்ஸரி கார் டிசைன் நமக்கு இது வேணுமோ அதுக்கு தந்தாப்புல அந்த இயர்க்கு ஏஜுக்கு தந்தாப்புல ரேட் மாறும், சைஸ் மாறும். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும்? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த லோ பட்ஜெட்டில் மாற்றி பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோட்டர் சிங்கிள் பேட்டரி வரும். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ரிமோட் கொடுத்துருவேன். ஓகே, எனக்கு குழந்தைங்க ஓட்ட போக தெரியாது, ஆமாம், ரிமோட் பேரண்ட்ஸ்க்காக கொடுத்துருவோம், இன்பெல்டாக ரிமோட் வந்துடும். அது இல்லாமல் மேனுவலாக ஓட்டிக்கலாம், அவங்களே ஃப்ரண்ட்டு பேக்கு கியரை போட்டு அவங்களே ஓட்டிக்கலாம். அதோடைய ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது, எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே ரிமோட்டு வந்து இருந்தா இருக்கு, எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரிமோட்டு சார்ஜர் எல்லாத்துலேயுமே இன்பெல்ட்டாக வந்துடும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு மேனுவலாக ஓட்டிக்கலாம். இப்போ இது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் ரன் ஆகும்? முக்கால் மணி நேரம் மினிமம் ஓடும், மினிமம் முக்கால் மணி நேரம் 1 hour மினிமம் ஓடும். ஒன்று தான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து ஓடுறது கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து மினிமம் சொல்லிக்கிறது. ஓகே, அந்த மாதிரி இல்லை. இது சார்ஜிங் டைம்னா எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும்? அதாவது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போட்டால் பேட்டரி ஃபுல்லாக. ஓகே, இது நைட்டு போட்டு நைட்டில் போடணும், நைட்டில் வேண்டாம். ஸோ பகலில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போடுறது பேட்டரி ஃபுல்லாகும். ஓகே, முடிய போடுங்க அப்படின்றது நம்ம கஸ்டமர் க்ளியராக சொல்லிடுவோம். ஓகே 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 ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ எந்த இஷ்யூ ஆனாலும் நம்ம சர்வீஸ் இருக்குது மெயினாக. ஓகே, அதாவது வாங்கிட்டு போகிறாங்க, கேரண்டி வாரண்டி கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல்
வீட்டுக்கே ஆரம்பிச்சுட்டு பாக்குற அளவுக்கு நம்ம ஆள் இருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம் தானே சரி பண்ணி கொடுத்து. ஆமா சரி வாங்கி பொறுப்பு அது. சோ என்ன சர்வீஸ் சார்ஜோ அது வரவங்கட்ட கொடுத்துக்க வேண்டியது. ஓகே ஓகே சூப்பர். சோ கார்ஸ் பத்திரைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 6 வருஷம் ஓட்டலாம். மினிமம் 5 ரூபாயில இருந்து அதிகபட்சம் உங்களுக்கு 13 ரூபாய் 14 ரூபாய் வரையும் மாடல்ஸ் வச்சிருக்கோம். ஓகே ஒன்னு ரேட்ல வந்துடும். ஓகே சோ அது ஒண்ணுமே பாத்தீங்க அப்படின்னா ரேட்ஸ் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா முன்னப்புனா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து போறீங்க ஒரு வருஷம் கொஞ்சம் உங்க வீடியோ பார்த்தா 20,000 ரூபாய் சொல்லியிருந்தீங்க. ஆமா கண்டிப்பா இருக்கும். ஆமா அதனால வந்து இங்க நீங்க பாக்குற பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வேணா வேரியபிள் ஆகும். சேஞ்ச் மேலையும் போகலாம் குறையலாம் அன்னைக்கு ரேட்டு தந்தாப்புல. பட் ஆனா லோ பட்ஜெட் எல்லாம் லோ பட்ஜெட் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் 3 நம்பர் இருக்கு. ஆமா எந்த நம்பரா இருந்தாலும் ஜஸ்ட் ஹாய்னு போட்டு வந்துட்டாங்கன்னா கரண்ட் ரேட் என்னவே ஹோல்சேல் ரேட்ல நம்ம இருக்கு இது சூப்பரா இருக்குங்க. அந்த கார் இதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். இது நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பெரிய ஏஜ் இருந்துச்சு நம்ம உட்கார மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க ஜாலியா அப்படி அப்படி போயிட்டு இருக்கலாம். நல்லா இருக்கு. ஆனா இது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இது இப்ப நியூ வந்துருக்கதா அது. வா சூப்பர் பம்பர் கார். ஓகே ஓகே பம்பர் கார். ஸோ 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க வந்து அந்த கார் பை பண்றீங்க அப்படின்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் இதை பம்பர் காரை வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து லக்ஸரி கலெக்ஷன்ஸ். பட் எனக்கு வந்து நான் மிஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரோல்ஸ் ரைஸ் அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். ஓகே அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்கு. பட் இப்போதைக்கு இல்லை பீஸ் இல்லை. உங்களுக்கும் ரோல்ஸ் ரைஸ் நீங்கள் வரப்போ இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே இதெல்லாம் வந்து லக்ஸரி கலெக்ஷன்ஸ். அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்கே வேற லெவலில் எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஜி எல்லாம் 4X 4X. வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பொடா சைஸ்ல இருந்து நமக்கு வந்து சோட்டா சைஸ் வரைக்கும் இருக்குங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட். இது பேர் டெசர்ட் பைக்கா? டெசர்ட் பைக்கு. 100 கிலோ தாங்கக்கூடிய பைக்கு. 100 கிலோ தாங்கும். மண் ரோட்டில் எல்லாத்துலேயும் ஓட்டிக்கலாம். அது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம் அண்ணன் வந்து எனக்கு வீடியோ காமிச்சாங்க. ரியல் ஆஃப் ரோடு ஃபீலிங் வந்து நீங்கள் தாராளமாக இல்லை ரைட் பண்ணலாம். ஆஃப் ரோடில் எப்படி போகாமல் ரியல் இருக்கா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு சூப்பராக வந்து மேடு பள்ளத்துலலாம் வெயிட் வந்து தாங்கிச்சு. பட் நான் உட்காரல இருந்தாலும் நம்மள ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்து நான் உட்காரலாம் ஓட்டுறேன். ஓகே இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதெல்லாம் இல்லை. இப்போ இருக்குது. பட் நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேட்டு வாங்கி கொடுக்கல. பரவாயில்ல இப்போ ஏதாச்சும் ஓட்டி விளாட முடிஞ்ச ஒரு சான்ஸ் கிடைச்சி தான் ரொம்ப சந்தோஷம். நான் எவ்ரி பைக்கு கார்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய விதமான ஓட்ஸ் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். த்ராட்டில் பண்ணால் முடிப்போம். எஸ் ஃப்ரண்ட் பேக் சுவிட்ச் போடுங்க. ஓகே ஃபார்வர்டு. ஓகே இதில் ஃபியூச்சர் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இது வந்து நம்ம ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு இந்த ஃபார்வர்ட் பட்டன் மேலே போட்டால் தான் உங்களுக்கு முன்னாடி போகும். என்ன இருக்கு
இதுல இன்பில்ட் மியூசிக் ஆல்சோ வந்திருக்கு. அப்புறம் மோடு சேஞ்ச் பண்றாங்க. மோடு எல்லாமே அதாவது இந்த ப்ளூடூத் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்ஸ் கேபிள் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளவு நேரம் சார்ஜ் ரன்னிங் அந்த கான்செப்ட் அதான் உங்களுக்கு 3 4 நேரம் பாட்டினா பேட்டரி ஃபுல்லா இருக்கும். ஓகே. மாத்தணும் மினிமம் 1 hour வண்டி ஓடும். ஓகே ஓகே சூப்பர். இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாமா? போங்க. ஓ நார்மலா போலாம். ஏ கிடி 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 கிடி. பிரேக்லாம் செம்மையா இருக்குங்க. ஓகே ரிவர்ஸ். பிரேக் வந்து சூப்பராக இருக்கு. ஓகே இது என்ன ப்ரைஸ்? நான் எடுத்துகிட்டு போகலாமா சார்? நம்ம ஏரியில் வச்சு ஓட்டினான்னு வச்சுங்களேன் காய்ச்சல் வேறு லெவலில் இருக்குங்க. இது என்ன ப்ரைஸ் இது வருது? கரெக்டாக 15. ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து இந்த கலர் ஆப்ஷன் தான் இருக்குன்னு வேறு இருக்கா? இதில் வந்து ரெட்டு ப்ளூ ஓகே ஒயிட்டு ஓகே க்ரீன் இருக்குது. ஓகே ஓகே. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வேற என்ன வெஹிக்கல்லாம் இருக்கு கார்ல? அப்படி மாத்தலாம் ஸ்டார்டிங் இது. இது எத்தனை இயர்ஸ் கிட்ஸ்? ஒரு 4 வயசு. 4 வயசு வரை மேக்ஸிமம் 30,000 ரேட்டு. 9,000. ஓகே ஓகே ஓகே. இதுவும் 30,000 ஓகே. ரெண்டுமே இது கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்குது. நல்லா பார்க்க இருக்கும். பட் ஆனால் இது ஒரு டோர்லாம் வச்சு இதில் டோர் இல்லை. டோர் வராது. ஓகே ஓகே ஓகே. அதனால தான் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ரெண்டுமே சேம் 9,000 ஸ்டார்டிங் நம்ம ஜீப். ரெண்டுமே 9,000. இதுலேயும் கலர் வேரியன்ட் இருக்குது. எல்லா கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஓகே. ப்ளூ ஒயிட் எல்லோ ஆரஞ்சு. ஆல்மோஸ்ட் எல்லா வெஹிக்கிள்லேயும் வந்து நமக்கு சேம் அந்த மோட்ஸு அந்த மியூசிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதாவது காரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பட்ஜெட்லாம் சிங்கிள் மோட்டர் சிங்கிள் பேட்டரி சொன்னேன். ஆமாம். ஜீப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து டபுள் மோட்டர் டபுள் டபுள் இது ரெண்டு டபுள் பேட்டரி டபுள் பேட்டரி ரெண்டு பேட்டரி வந்து ரெண்டு மோட்டர் வந்துடும். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி அந்த சீரியல் பார்த்தீங்க எல்லாமே உங்களுக்கு 13 ரூபா 14 ரூபா அந்த ரேட்டில் வரக்கூடிய ஜீப்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் பேட்டரியில் வரக்கூடியது. இந்த பிஎம்டபிள்யூ போபோ ஃபோர்டு பென்ஸு பென்ஸு ஸோ எல்லாமே ஒரு ஒரு வெரைட்டிஸ் மெர்சிடிஸ் பென்ஸ் ஜீப் இருக்குது. அண்ட் பிஎம்டபிள்யூ ஜீப் பிஎம்டபிள்யூவில் வந்து லக்ஸரி கார் தான் இருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ஜீப் இருக்குது பிஎம்டபிள்யூ வேற லெவலில் இருக்குங்க. அதை தூக்கிடலாம் அங்கே வேற லெவலில் இருக்குது. அண்ட் வேறு என்னென்ன இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் என்ன சொன்னீங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12, 13, 14 அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஜீப்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் மோட்டர் வரதுக்குலாம் எங்கிட்டு இருக்குது மோட்டர் வரும். இதெல்லாம் இதெல்லாம் 4 அதான் 4 மோட்டர் வச்சு 4 வீலும் சுத்தக்கூடிய 4 வீலும் இருந்தால் நீங்கள் நம்ம பைக் பார்த்தோம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அதே கான்செப்டில் வர்ற ஜீப்பு. ஓகே. 4 மோட்டர் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டபுள் சீட்டு. ரெண்டு சீட் தனித்தனியாக வரும். இது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24 ரூபா தான். 24,000. அதாவது டபுள் சீட்டு. சவுண்டு வேற லெவலில் இருக்குங்க. அண்ட் டயர் பெரிய டயர் இருக்குது. இது மேக்ஸிமம் எவ்வளோ கேஜி வெயிட் தான்? 100 கிலோ. அதே சேம் இதுவும். ஆமாம். இது நல்லா அதை கூட நல்லா பெரிய சைஸில் இருக்குது. பெரிய டயர் நல்லா இருக்கும். பெரிய ரப்பர் டயர் உங்களுக்கு இதெல்லாம் ரப்பர் பாருங்க. ஓகே 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 ஓகே. சூப்பர். சஸ்பென்ஸ்லாம் கூட பயங்கரமாக இருக்கும் உள்ள. உங்களுக்கு நல்லா ப்ளூடூத் நல்லா ஃபெசிலிட்டி சொல்லுது. ஓகே ஓகே ஓகே. இது ட்ரை பண்ணலாமா நான்? தாராளமாக ஓட்டுங்க. எல்லா வடையும் ஓட்டாதீங்க. 100 கிலோ தான் நீங்களாம் கம்மியான வேண்டாம். எல்லாம் ஏறி உட்கார்ந்து ஒரு மாதிரியா இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். டோர் ஓப்பன் பண்ணுவோம். காரில் எப்படி ஏறுனு தெரியாமல் கூட நான் பாட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு 4X எக்கச்சக்கமான மோடு இருக்குங்க. அண்ட் இதில் இருக்க மோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. ஓகே. ஸோ அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டு ஓ இது அதே லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் ஆயிரும். ஓகே. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே. ஆஃப் ஆயிடுச்சு ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டு அதை அழுத்திட்டு காலில் ஆக்சிடு கொடுத்தீங்கன்னா வண்டி ஓட்டும். ஆக்சிலேட்டருங்கண்ணா இருக்குது உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்டேரிங் கூட வந்து ரியல் அந்த ஸ்போர்ட்ஸ் டிசைனில் வந்து பண்ணியிருக்கேன். ஓ ஓகே. என்ன மாதிரி இவ்வளோ பெரிய எருமம் எடுக்கலாம் வந்து இந்த வெஹிக்கிள் செட் ஆகுது எல்லாம் வந்து கிட்ஸுக்காக தான். இருந்தாலும் எனக்கு ட்ரை பண்ண ஒரு ஆசை அதுக்காண்டி தான். வாங்க ட்ரை பண்ணி வைப்போம் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு. 1, 2, 3 அது ஆ போது போது போது. ஐயோ ஆறு எங்கே இல்லையா? சார்ஜ் இதுல கம்மியா இருக்குங்க. அதனால நம்ம வேற அந்த ஜீப் பண்ணலாமா? இடம்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் தாராளமான இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லா இஷ்டத்தை நம்ம ஓட்டி பார்த்துட்டு தாராளமாக இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ரைடிங் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம். இதுவும் 4X மோட்டர். என்ன எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இதில் ஏறுறதுக்கு. இதில் உடஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது.
ஓகே ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணியாச்சு லைட் வேணா லைட் போட்டுக்கலாம் அதுல பின்னாடி லைட்ஸ்லாம் நல்லா ஃபோர் லைட்ஸ் எரியுது சீரியஸ் கா இங்க பாருங்க இத நான் பார்க்கவே இல்லங்க இப்போதாங்க பார்க்கறேன் அல்டிமேட்டுங்க வேற என்ன லைட்ஸ் வேற ஒரு இல்ல இந்த லைட்ல எரியும் கீழ லைட்ஸ்லாம் ஓகே ஓகே சோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் போட்டிங்கனா இது ஃப்ரண்ட்க்கு இது ஆக்சிலேட்டர் உள்ள இருக்கா கால்ல இருக்கு இதும் அதே சேம் எடுத்துட்டா நின்றோம் ஆமா எடுத்தா நின்றோம் ஓகே ட்ரை ஜஸ்ட் கால் தியாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா வாவ் கோல்டன் 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 கொஞ்சம் அன்கான்ஃபிடண்டா இருக்கு எடுத்தேனா ஸ்லோவா ரொம்ப லாங்கா போய் நிக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் ஓகே அப்படியே பேக் போலாமா கோல்டன் 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 மோதிராத ஓகே இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 16500 இது இந்த நாலு வெஹிக்கிளுமே சேம் ரேட்ல வருமா இல்ல இது கொஞ்சம் ரேட் கூட வரும் 19500 வரும் 16000 தான் இந்த வண்டி இது 16000 ஆமா இதோட இது பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன ஃபீச்சர் அதுல எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு அதுல என்ன ஃபீச்சர் வண்டியோட சைஸ் தான் கான்செப்ட் அதே மாதிரி மேல லைட்ல எரியும் உங்களுக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் ரக்கடா அந்த டிசைன் லைக் இன்னும் ஒரு மாதிரி வீடியோ மாதிரி ஃபீல் ஆகும் அதோட ஸ்பீடு எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் கரெக்ட்டா இல்லை மோட்டர் எல்லாமே சேம் தான் சேம் தான் வண்டியோட பாடியை பொறுத்த வரைக்கும் இதை டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா ரக்கடாக வேணும் நல்லா மட்டும் வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் காஸ்ட்ல அதிகமாக இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து 19500 ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16000லேயே வந்து கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதுவே மோர் தென் எனஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுவே சூப்பராக வந்து இருக்குது இருக்கிறதுலே வந்து பெரிய சைஸில் இருக்கிறது வந்து யார் வேணால் நம்மள மாதிரி பெரிய ஆட்கள் கூட வந்து ட்ரை பண்ண முடியும் பட் நம்ம அதுக்காண்டி வாங்க போகிறது கிடையாது இருந்தாலும் எதுவும் சொல்ல வரேன் நீங்கள் அந்த 14000 கொடுத்து பயப்படுறது வந்து ஒர்த்துன்னு சொல்ல வரேன் அந்த அளவுக்கு வந்து வெயிட் தாங்க கூடியதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வேறு யாராச்சும் ஒரு பெரிய குழந்தை கூட விளையாடணும் அப்படின்னு நினச்சா கூட அதில் வந்து அவங்களும் விளையாண்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதுக்காண்டி சொல்கிறேன் ஓகே ஓகே நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் சீங்க பாருங்க ஃபுல்லாக ஏர் பபுள் உப்பா ரொம்ப படா சைஸில் இருக்கும் போல வேற லெவலில் இருக்குப்பா வேற லெவலில் இருக்கு முரட்டு தண்டியா இருக்கு செம்ம பயங்கரமா இருக்கு ஃப்ரண்ட் லுக் எல்லாம் தெரிக்க விடுது இதோட காஸ்ட் இது ரேட் பாத்தீங்கன்னா 20000 ஓகே 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 இதான் மேக்ஸிமம் ஹை எண்ட் தான் இதுக்கு மேல ஹை எண்ட் பிரைஸ் இல்ல இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆக்சுவலி இது 23 விக்கிறது ஓகே ஆஃபர் பிரைஸ் மா 21 ஓகே ஓகே 21900 கூட கொடுக்கறாங்க அது பிரச்சனை இல்லை ஓகே இருக்கிறதுல வந்து ரொம்ப படா சைஸு கரெக்டாக நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ப்ராடாக பயங்கரமாக இருக்குது ஆமாம் ஓ மை காட் அங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க இதோட மேக்ஸிமம் ப்ரைஸு 21000 ஓகே வாவ் இது நல்லா பவராக இருக்குங்க போலையே சூப்பராக இருக்குங்க இது இப்போ வர மாதிரி இருங்க முன்னாடி இருக்குது ஓகேங்களா நீங்க போயிட்டு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வேற என்ன வெப்சைட் இருக்கா நமக்கு சேனலுக்கு ஓகே ஓகே அண்ணனோட சேனல் லிங்க் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி கால் பண்ணி ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்ட போது அண்ணன் ஃபுல் டீடெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவார் உங்களுக்கு எது ஓகே நீ அதை வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சிஓடி ஆப்ஷன் பண்ணுறோம் கடைக்கு வர்றவங்க மேக்ஸிமம் கடைக்கு எடுத்துருவாங்க சூப்பர் சூப்பர் பரவாயில்ல கேஷ் ஆன் டெலிவரி அண்ணன் கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் எங்கேயா இருந்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும் ஓகே சூப்பர் ஊரை பொறுத்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் நம்ம ஸ்டாஃப் போகிறாங்க அவருக்கு வேஜஸ் டிரான்ஸ்போர்டேஷன் லக்கேஜ் அவருக்கு அலவன்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுத்தா பொறுத்து அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் இல்லை நார்மலாக பார்சல் அனுப்பிச்சுட்றோம் பார்சல் எந்த ஒரு வந்து பார்சல் அனுப்பிடுவோம் பார்சல் வசதி நம்ம அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து எல்லாருக்கும் ஃபேவரேட்டான என்னதான் கார் பெருசு பெருசாக மான்ஸ்டர் காராக இருந்தாலும் எல்லா எக்ஸ்டர்ஸும் பாய்ஸும் பிடிச்சதுன்னா அது பைக்ஸ் மட்டும்தான்
அண்ட் பைக்ஸுக்கான வந்து பஞ்சமே இல்லாத அளவுக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டுக்காட்டி பைக்ஸாக இருக்கட்டும், R15 பைக் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பைக்கு கேட்டியம்மா? இது வந்து பார்த்தீங்க KGF ராக்கி பை பைக் அது. ஓ மை காட், டக்குன்னு பார்க்கணும் தெரியல. இது என்னோட வீடு தாங்கம்மா, அப்போ உட்காந்து பார்த்து ரெண்டு தான். ஓகே, இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கேஜி வரைக்கும்? 80 கேஜி. இங்கே இருக்கிறேன் வேற லெவலில் இருக்கு சவுண்டு. ஓகே, இதோட ப்ரைஸ்லாம் அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்டார்டிங் நமக்கு வந்து குட்டி பசங்கள்லேருந்து நம்ம வந்துடலாம். சோட்டசீஸ் பைக்கு ஃபார் சோட்டசீஸ் கைஸ்க்காக 4000 ருபீஸு. ரியலி ஒர்த்து, கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் பேக்கு, மியூசிக் சிஸ்டம் ஆல்சோ ஓகே, சூப்பர். எல்லாத்துலேயும் வந்து பஞ்சமே இல்லாத அளவுக்கு எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகே, 2.5 வயசு. இதெல்லாம் வந்து அதனால குட்டியான உங்களுக்கு பிரின்சஸ் நீங்கள் தாராளமாக இதை வந்து வாங்கி கொடுக்கலாம், எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, பட் இருந்தாலும் பாய்ஸ்க்கு தான் அந்த கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்படியே அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? டிடிஎஃப் பைக்கா? நிஞ்சா, அவாஸ்கி நிஞ்சா வருது, வேற லெவலப்பா. ஏங்க அப்படியே ரியல் பைக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் உட்காந்தோன்னே கீழே குஞ்சிட போறாங்க. நானும் கவாஸ்கி நிஞ்சா இப்படிதாங்க இருக்கு ரியல். அந்த ஸ்போர்ட்ஸ் இது என் வீட்டு இருக்குமா? ₹10,500. ஓகே, இந்த பைக்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல அவைலபிள் இருக்குல்ல? இருக்கு. சோ அங்க வந்து பிரைஸ் எப்படி இருக்கு, இங்க எப்படி? ரெண்டு கம்பெனி சொல்லிருக்கீங்க. ஆமா, நீங்க இமேட்டா தட்டி பாருங்க, 13000 வந்து R3 பைக். ஆமா, அப்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ரெண்டு சேம் பிரைஸ் வந்து பெயிண்ட் R5 நார்மல் ₹10 இது. ஓகே, இது பெயிண்டிங் ₹10,500 கூட வரும். பெயிண்டிங்னா இதுல என்ன இருக்கு? மெட்டாலிக் ஃபினிஷிங் வரும்ல. ஓ, அந்த கிளாஸியா இருக்கு அது. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு செரி ரெட் வரும். ஓகே ஓகே ஓகே, எல்லாமே கொஞ்சம் இதுல கலர் இதுலயே இதே இதுல. இதுல பாத்தீங்க அப்படியே ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு. ஓகே, சில்வர் இது மெட்டாலிக் சில்வர் இருக்கு. இதுக்கு இதே கலர் இருக்கு, இதுல ரெட் ப்ளூ ஆரஞ்சு yellow. ஓகே, இது வந்து 10,000. இது ₹10, R15. ஓகே, அதான் இது R15. இது R15, R15 பெயிண்டிங் இது. சேம் அதே மாதிரி உள்ள ஆன் பண்றோம், வீலெட்ஸ்லாம் வந்துரும். இது என் வீட்டு தாங்கம்மா, இது மேக்ஸிமம் கேஜி எவ்வளோ வரும்? இது கேஜி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 30-40 கேஜி தாங்குவோம். சூப்பர், ஓகே. அப்போனா இது வந்து தாராளமாக வந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் உள்ள 9 வயசு. ஓகே, சூப்பர். இதே அமுக்கி விட்டா நினைக்கிறேன், ரைம்ஸாக பாட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் அடுத்தது அப்படிங்கிட்டு பார்த்தோம்னா சிபிஆர் இருக்கு, சிபிஆர் ஹோண்டா, சிபிஆர் வண்டி. இதெல்லாம் பழைய பைக்கு. நீங்க பாருங்க, நம்ம அண்ணன் வந்து ஓகே ஓகே ஓகே, நான் ஜஸ்ட் நான் சும்மா காண்டி தான் சொன்னேன். அண்ணன் வந்து நம்ம சர்ச் பண்ணி காமிச்சிடாலே, இதே சேம் பைக் தான் இங்கே வந்துருக்கு. இதோட ப்ரைஸ் பாருங்க, 14,500. அங்கே 14,600 போட்டிருக்காங்க. வா, அது வேற கலரு, அது வேற ரெண்டு. அண்ணங்கிட்ட இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வரும் 10,500. கிரேட்ல. ஓகே, ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றக்காண்டி தான் கேட்டேன், அண்ணன் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஓகே, அடுத்த அந்த வகையில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற பைக், இந்த பைக்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் பைக்கு. ஆமாம், தெரியும் தெரியும், தேர்ட் பைக் அது பார்த்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே, இதோட ப்ரைஸ் பரவாயில்லங்க, எல்லாமே டீசெண்டான ப்ரைஸ் தான், ஒர்த்து தாங்க எனக்கு தெரிஞ்சு 100%. அண்ணன் வந்து ப்ரூஃப் காட்டினாலும் என்னால் சத்தியமாக நம்ப முடியல. ஓகே, இதுதான் வந்து ராக்கி பாய், ராக்கி பாயோட பைக்கு. இதுவும் சேம் ப்ரைஸ், சேம் ப்ரைஸ், அதே ப்ரைஸ் தான், 10,500 தான் வருது. ஓகே, இது பெயிண்டிங்னால 500 கூட. ஓ, அந்த கிளாசி பெயிண்டிங் காண்டி எக்ஸ்ட்ரா? ஓகே 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 ஓகே, இதுவும் சேம் அது தானே? இல்லையா, சேம் பைக், சேம் இது, டிட்டோ சேம், பட் இது பெயிண்டிங், அது நார்மல், இதுதான் நார்மல், பட் அது நார்மல் கொஞ்சம் கிளாசியாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஓகே,
இது R3 எம் ஃபெராரி பைக். ஃபெராரி பைக். இது என் வீடு தாங்கும்ல? தாராளமா தாங்கும். அப்ப இதுதான் நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஃப்ரண்ட் பேக் அண்ட் அதே மாதிரி மியூசிக் சிஸ்டம் எவ்ரி பைக்ல வந்து பார்த்தீங்க இன்குளூடட். ஓகே. ஃப்ரண்ட் சுவிட்ச் போட்டீங்களா? ஓ மை காட், பேக் பேக் போட்டுந்தேன். ஏ ஜிகி 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 சூப்பர். நல்லா இருக்கு, பிரேக் இருக்குதுல்ல, சூப்பரா இருக்கு. காலில் பிரேக் இருக்கு, வெயிட் சூப்பரா இருக்குது. மேக்ஸிமம் இது கேஜி எவ்வளவு சொன்னீங்க? இது ஒரு 10 வரைக்கும் இது 50 கிலோ மினிமம் தாங்கும். 50 டபுள் போட்டுருந்தேன் நானே, 65 கிலோ என்னையே தாங்குது. அப்போ வந்து நோ ப்ராப்ளம். யாரும் பெரியவங்க யாரும் இதில் ஏறி விளையாட போகிறது கிடையாது. இருந்தாலும் இது எந்த அளவுக்கு வெயிட் பேலன்ஸ் வந்து பண்ணுது, எவ்வளோ டூரபிலிட்டி அந்த ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான் 60 கேஜி 1.5 கேஜின்னு சொல்கிறது. மோஸ்ட்லி அந்த மாதிரி யாரும் உட்கார போகிறது விளையாட போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம உங்களுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி, புரிய வைக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா? ஸோ இதான் மேக்ஸிமம் பைக் ரேட்டு. இது என்ன சொன்னீங்க ப்ரைஸ்? 13 இருக்கிறதுல வந்து மேக்ஸிமம் ப்ரைஸு இந்த பைக் நேம் ஃபெராரி பைக்கு. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக் கலெக்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக வந்துருக்கு. நமக்கு வந்து ப்ரைஸும் வந்து கம்மியாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அண்ணங்கிட்ட கேட்ட மாதிரி அண்ணன் நமக்கு இந்த வெஹிக்கிள் நம்மளே வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இது வந்து டெசர்ட் பைக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைக்கு, அதனால் இதை ஓட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாச்சு. அண்ட் இப்போ கொஞ்சம் தூரம் ஓட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா, ஏ வேற லெவலுங்க. சூப்பராக இருங்க, செமையாக பார்த்தாங்க போதுங்க, நல்லா இருக்குங்க. சூப்பர். ஆமாம், பெரிய ராலி வருது, பஸ் வருது. ஓகே, சூப்பராக இருக்கு. நம்மளே ஓட்டி அழுக்காகிடக்கூடாது, அது மற்றவங்க வாங்குறது நல்ல ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசையை வந்து கொஞ்சம் ஓட்டி பார்த்தாச்சு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், நம்மளுடைய இந்த ஏஹெச் கிட்ஸ் ஸ்டார்டர் வந்து நம்ம என்னமே எதுவும் நினச்சி வந்திருந்தோம். பட் வந்ததுக்கப்புறம் வந்து இருந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ், ஜீப்பாக இருக்கட்டும் அண்ட் பைக்காக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து நானே வந்து ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் வந்து நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஹோல்சேல் ப்ரைஸை விட அண்ணன் வந்து நம்ம ஆன்லைன் ப்ரைஸும் ஒரிஜினல் லைவாக எடுத்து நம்ம கான்செப்டில் அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கிட்ஸ் கார்னர் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அண்ணனோட காண்டாக்ட் டீட்டெயில்டு அண்ட் எக்ஸாக்டாக லொக்கேஷன் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அண்ணனுடைய சொல்லிட்டாரு நமக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எல்லா டெலிவரியும் அண்ணன் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும், எல்லா பிள்ளைங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணணுன்ற நோக்கம் தான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லா பொருளுமே சீப்பாக நம்ம கொடுத்துட்ருக்கோம், எந்த ஊராக இருந்தாலுமே கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறோம், பார்சல் அனுப்புகிறோம். ஸோ அதனால் பயப்படாமல் வாங்கலாம், நம்பி வாங்கலாம், எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பாக செஞ்சு கொடுப்போம். நாளைக்கு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நாங்களே இதை நல்லபடியாக செஞ்சு க்ளியர் பண்ணி கொடுப்போம். வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பார்த்துட்டு யாராக இருந்தால் வாங்கினீங்க அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முடி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ யாராச்சும் இதை வச்சு இன்னமும் ஓட்டி விளாண்டுருக்கீங்க மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இது மாதிரி இன்னொரு ஒரு வேறு ஒரு ஷாப் ரிவியூவில் உங்களை மீண்டு பார்க்குற வரைக்கும் சார் சன் சிட்டி அண்ட் அண்ணா கூட பாய் சார், தேங்க்யூ. Okay.